வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 12 நிகழ்தகவு கோட்பாடுகள் ஓர் அறிமுகம். இதில் எடுத்துக்காட்டு 12 13 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படும் போது குறைந்தது 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க. எத்தனை நாணயங்களை சுண்டுறோம்? 9 நாணயங்களை சுண்டுறோம். நமக்கு குறைந்தது 2 தலைகள் வருவதற்கு கிடைப்பதற்கு என்ன நிகழ்தகவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி எடுத்துக்காட்டு 12 4 பார்த்துருப்போம், அங்கே 10 நாணயங்களை சுண்டிருப்போம், அங்கே 9 நாணயங்கள். அந்த கணக்கை நம்ம எப்படி இது பண்ணோமோ அதே மாதிரி இந்த கணக்கை நம்ம இது பண்ணலாம். பாருங்கள், எஸ்ன்றது கூர்வெளின்னு எடுத்துக்கிட்டோம், 9 நாணயங்களை சுண்டுறோம். அப்போ முதல் நாணயத்தை சுண்டும் போது நமக்கு 2 ரிசல்ட் வரும், தலைப்பூன்னு வரும். ரெண்டாவது நாணயத்தை சுண்டினாலும் தலைப்பூ, மூன்றாவது நாணயத்தை இது பண்ணும்போது தலை மற்றும் பூ, நான்காவது சுண்டினாலும் தலைப்பூ, ஐந்தாவது சுண்டினாலும் தலைப்பூ, ஆறாவது ஹெட்டு டெய்லு, அதுக்கடுத்து ஏழாவது இது பண்ணாலும் ஹெட்டு டெய்லு, அதுக்கடுத்து எட்டாவது சுண்டினாலும் ஹெட்டு டெய்லு, ஒன்பது இது பண்ணாலும் ஹெட்டு டெயில்னு வரும். இப்போ இதெல்லாம் பெருக்கி வர்றதை நமக்கு என்ன அவசியம் பெருக்கலாமா? 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 64 64 2 128 128 2 256 256 2 பெருக்கினா 512. இதான் என்னது? மொத்த வாய்ப்புகள் எப்போ? 9 நாணயங்களை சுண்டும்போது. அதுக்கடுத்து பாருங்கள், ஏ என்பது குறைந்தது 2 தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சின்னு எடுத்துக்கிட்டோம். ஏன்றது என்னது? குறைந்தது 2 தலைகள். இந்த இடத்துல நல்லா படித்து பாருங்கள், குறைந்தது 2 தலைகள். அப்போ குறைந்தது 2 தலைகள்னா 2 தலைகள் வரலாம், 3 தலைகள் வரலாம், 4 5 6 7 8 9 எல்லாமே வரலாம். 9 நாணயங்கள் சுண்டுறோம், அப்போ 2 தலைகள் ஆரம்பித்து 9 தலைகள் வரைக்கும் எல்லாமே வரலாம். அப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்ய, 2 தலைகள் கண்டுபிடிக்கணும், 3 4 5 6 7 8 9 எல்லாமே கண்டுபிடிக்கணும், நிறையாவது கண்டுபிடிக்கணும். ஒரு சின்னது அப்படியே மாற்றிடலாமா? எது நமக்கு வேண்டாம் பாருங்கள், ஒரு தலை வர்றது வேண்டாம், தலையே இல்லாதது வேண்டாம். அப்போ இந்த மொத்த வாய்ப்புகள்லேருந்து என்ன செஞ்சால் போதும், இந்த ஒரு தலை வர்றதும் தலையே இல்லாமல் இருக்கிறது நம்ம மைனஸ் பண்ணிட்டா போதும், நமக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிரும். அப்போ பாருங்கள், என் ஆஃப் ஏ நமக்கு எப்படி கிடைக்க போதும், மொத்த வாய்ப்பு 512. இதிலிருந்து நமக்கு எது எது வேண்டாம் பாருங்கள், மொத்தம் 9 நாணயங்களை சுண்டுறோம், அதில் தலையே இல்லாமல் இருக்குன்னு பார்த்திங்களா, அது நமக்கு வேண்டாம். ப்ளஸ் 9 நாணயங்களை சுண்டும் போது நமக்கு ஒரே ஒரு தலை இருக்கும் இல்லையா, அதுவும் நமக்கு வேண்டாம், மிச்சம் எல்லாமே வேணும். அதனால் நம்ம என்ன செய்யலாம், அதை மைனஸ் பண்ணலை. மொத்த வாய்ப்புகள் 512, நமக்கு எது எது வேண்டாம் பாருங்கள், இந்த தலையே இல்லாதது வேண்டாம், ஒரே ஒரு தலை இருக்கிறது வேண்டாம், இதை மட்டும் மைனஸ் பண்ணிடணும். அப்போ என்ன அர்த்தம், மிச்சது எல்லாமே இதில் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது 2 தலைகள், 3 தலைகள், 4 5 6 7 8 9 எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம். இது சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு 512 மைனஸ் 9C0. 9C0னா 1, ப்ளஸ் 9C1னா 9 தான். ஈக்குவல் டு 512 மைனஸ் 1 9 கூட ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 கூட்டணும், கூட்டினா 10. ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், 512லேருந்து 10 கழிச்சிட்டா 502. இதான் என்னது? என் ஆஃப் ஏ, அதாவது குறைந்தது 2 தலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். இப்போது நமக்கு இந்த ஏன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு வேணும். நிகழ்தகவுனா பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ஸு ஈக்குவல் டு என் ஆஃப் ஏவோட மதிப்பு 502, என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 512. சரியா? இதை கேன்சல் பண்ணுங்கள். ஈக்குவல் டு ரெண்டாம் வாய்ப்பாடு பாருங்கள் என்ன வரும், 50 இருக்கா? அப்போ 25 2 50 2 2 502 கொண்டு வந்தோம்னா 251 கேன்சல் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், 2 2 4 மிச்சம் 1, இங்கே வந்தால் 11, 11 5 2 10 மிச்சம் 1, இங்கே வந்தால் 12, 6 2 12. அப்போ ஆன்சர் என்ன, 251/256. இதான் என்னது நமக்கு தேவையான குறைந்தது 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு. எவ்வளவு? 259/256. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.